வணக்கம். உள்ளம் தன்னில் நல்ல அறம் சேர்க்க அகம் தன்னில் ஒரு குரல் தினம் சிந்திப்போம். குரலினுடைய உண்மையான அர்த்தத்தை ஆழத்தை புரிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரே வழி பரிமேலழகருடைய உரையை புரிந்து கொள்வதற்கான முயற்சி தான். பல நேரங்களில் பரிமேலழகருடைய உரையே விளங்கிக் கொள்வதற்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு அவரே உரை குறிப்புன்னு எழுதுவார். அந்த உரை குறிப்பு படித்தா கூட சில நேரங்களில் புரியலை, அவ்வளோ நுட்பமான உரை. அப்போ உரையே நுட்பமாக இருந்தால் குரலினுடைய ஆழம் எவ்வளோ நுட்பமாக இருக்கும். அதனால தான் குரலை சிறப்பித்து சொல்லும்போது கடுகை துளைத்து எழுகடல் நிரப்பி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொல்கிறாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட குரலின் வழியாக வள்ளுவர் பெருந்தகமையினார் நம்முடைய இனத்துக்கும் ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாண்புடைய மனிதர்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்துவதற்காக ஈட்டிய அறநூல் தான் திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறளுடைய அறநூலில் வள்ளுவரே தன்னுடைய நூலுக்கு முன்னுரை எழுதுகிறாரு. அந்த முன்னுரை தான் பாயிரவியல். அந்த பாயிரவியலில் 4 அதிகாரம், அதில் கடவுள் வாழ்த்துங்கிறது முதல் அதிகாரம். இந்த கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தினுடைய அடிப்படை என்னென்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுளை பற்றிய புரிதல் ஒன்று சரியாக இருக்கும் இல்லைன்னா தவறாக இருக்கும். அதுக்கு வள்ளுவரே சொல்லுவார் 2 விஷயங்கள், ஒன்று ஐயம், இன்னொன்று திரிபு அப்படின்னு. கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகம் அது பரவாயில்ல, திரிபு இல்லவே இல்லைன்ட்டு மாற்றி யோசிக்கிறது. இப்படிப்பட்ட கடவுளை பற்றி ஐயம் திரிபு இவற்றையெல்லாம் தீர்க்கணும், உண்மையில் அதிலிருந்து சரியான தெளிவு வராத வரைக்கும் கடவுளை பற்றிய நம்முடைய ஆராய்ச்சி நிற்க போகிறதில்லை, அபத்தங்களும் ஓய போகிறதில்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய உயிருக்கும் அடிப்படையாக தேடி நிற்கக்கூடிய இறை உணர்வை இன்ன தன்மைன்னு விளக்குவது தான் கடவுள் வாழ்த்தினுடைய 10 அதிகாரத்தினுடைய தொகுப்பு. ஒவ்வொரு பாடல் வழியாக அந்த இறை உணர்வு அல்லது இறைநிலையை அப்படியே எடுத்து எடுத்து ஒன்றுன்னா நமக்கு பிரித்து 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 இதான் அப்படின்னு காட்டாரு. அப்படி காட்டும்போது முதல் குறளில் எப்படி எழுத்துக்கள் மொழிகள் எல்லாத்துக்கும் நாபிக் கமலத்திலிருந்து ஆங்கிற உச்சரிப்பிலிருந்து தான் வருதோ, அந்த மாதிரி இறைநிலை என்கின்ற உணர்வாக இருக்கக்கூடிய சடமாகி இறை பொருள் அதாவது இறைநிலை அந்த உணர்விலிருந்து தான் இந்த பூமி அல்லது இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எல்லாமே தோன்றி இருக்குமா. அப்படிப்பட்ட இறைநிலை தான் நாம் சொல்லுகின்ற கடவுள் என்கின்ற வார்த்தையினுடைய உண்மையான பொருள். அப்படிப்பட்ட இறைநிலையை உணராதவர்களால் கடவுளை பற்றி என்னென்னு சொல்ல முடியாது. அதனால் இறைநிலையை உணர்ந்தவர்களால் கடவுள்னா யாருன்னு அல்லது இறைநிலை என்னென்னு தெரிந்து கொள்வது தான் உண்மையான கல்வி. இது ரெண்டாவது. அந்த இறைநிலையாளர்கள் அந்த இறைநிலையை நமக்கு சொல்வதற்காக அப்போ ஒரு சின்ன எளிய உபாயம் சொல்கிறாங்க. உன்னுடைய மனதால் நீ என்ன உருவம் என்ன நாமத்தோட இறைநிலையை நினைக்கிறாயோ அதே உருவம் அதே நாமத்தோடு நினைக்கிறதுக்கு முன்னாடியே மலராகிய மனமாகிய மலரில் மனமாகிய அந்த தாமரை மலரில் வாசம் செய்பவன். அதனால தான் நம்முடைய கடவுள் எல்லாமே தாமரை மலர் மேலே வாசம் செய்வது போல காமிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது ஆழ்ந்து சிந்திக்கணும். அப்படிப்பட்ட இறைநிலை அல்லது இறை உணர்வு நீ அவனை வணங்கணுமா வணங்கக்கூடாதா, இது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அவன் என்ன தன்மையாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு எந்த வேண்டுதலும் வேண்டாமையும் இல்லை, அவனுக்கு விருப்பம் இல்லை வெறுப்பம் இல்லை. யாராவது இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார் அப்படின்னு அடியார்னு இங்கே யாராவது ஒருத்தர் சொன்னீங்கன்னா உண்மையிலேயே இறைவனுடைய அடியார் யாருன்னா அவர்களுக்கும் அதே மாதிரி தான், மிக உயர்ந்த ஒன்று என்று அதன் மீது விருப்பம், மிக தாழ்ந்த ஒன்று என்று அதன் மீது விருப்பம் அப்படின்னு இல்லாத ஸ்திதப்பிரிஞ்சன் என்கின்ற ஒரு சமநிலையாளனாக இருப்பாங்க. அதுதான் இறைநிலையினுடைய குணம். இறைநிலையை அடைந்தவர்கள் அல்லது இறைநிலையை பற்றியவர்கள் என்கின்ற அடியார்களுக்கும் அதே மாதிரி குணம் வரும். அதனால் பிறவியால் வரக்கூடிய துன்பங்கள் பிறவி துன்பங்கள் தன்னால் தன்னை சுற்றியுள்ள உயிரால் தெய்வம் என்கின்ற இறை நிலையால் இயற்கையால் வரக்கூடிய துன்பங்கள்லிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த பாடலில் அடுத்த நிலைக்கு நகர்த்துறாரு. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது பரிமேலழகனுடைய உரை. இங்கே இருள் என்பது அபிச்சை என்கின்ற மயக்கம். இந்த அபிச்சை மயக்கம் ஐயம் இது எல்லாமே என்ன ஒரு இருள். என்ன இருள் அப்படின்னா உண்மையாகவே இந்த ஆன்மா என்பது ஞானத்தினுடைய பிம்பம். அது இயல்பாகவே இயல்பறிவிலிருந்து இயற்கையாக இருக்கக்கூடிய இறை உணர்வோடு பற்றாத வரைக்கும்
இந்த இருள் என்கின்ற அறியாமை என்கின்ற மயக்கம் தீரப்போறதில்லை. அதனால்தான் கண்ணனுக்கு இன்னொரு பேர் மாயன், மயக்கத்தில் தீர்த்து நல்வழிப்படுத்துபவன். அப்போ பரிமையாளர்களுடைய உரையில் இந்த இருள் அப்படிங்கிறதுக்கு அவர் பயன்படுத்துகிற வார்த்தை மயக்கம் அல்லது அவிச்சை. அப்போ மயக்கம் பற்றி அவிச்சை பற்றி, அப்போ இந்த உயிர் இன்னும் மயக்கத்தில் ஆட்பட்டு கிடக்குது, மயங்கிய நிலை கிடக்குது, உண்மை எது சரி எதுன்னு தெரியல. அப்போ இந்த மயக்கத்தினுடைய வெளிப்பாடு பின்னாடி ரொம்ப முக்கியமாக சொல்லும்போது ரெண்டு விஷயங்கள் உடனடியாக தெரியும். தான் தனது என்கின்ற அகங்காரம், அமகாரம். அப்போ இந்த மயக்கத்தை பற்றி தான் தனது என்கின்ற அகங்காரத்தால் இந்த மனம் ரெண்டு வேலையை செய்யும். தான் தனது என்கின்ற அகங்காரத்தினுடைய உச்சத்தில் இருக்கிறவன் எதை செஞ்சாலும் அது தீவினை தான். அகங்காரம் முற்றி போச்சுன்னா அவன் செய்வதெல்லாம் தன்னையும் தான் செய்வதையும் தற்புகழ்ச்சி, தற்பெருமை, தன்னை மட்டுமே யோசித்து தனக்கு மட்டுமே பலன் கிடைப்பது, தன் சூழலை பற்றி கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் இப்படி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் தீவினை. அப்போ தீவினை என்பது அகங்காரம், மமகாரம் இவற்றை முழுவதுமாக ஆட்கொண்ட ஒரு மனிதனுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே தீவினை. ஆனால் நல்வினை என்பது ஆரம்பிக்கும் போது நல்வினை ஆரம்பிக்கும். ஆனால் இந்த நல்வினையை செய்ய செய்ய, இது நல்வினை தாங்கிற எண்ணத்தோடு செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அகங்காரமும் மமகாரமும் வளர ஆரம்பிக்கும். ஒன்று, அகங்காரமும் மமகாரமும் வளர்ந்ததுனால, தான் தனது என்கின்ற அந்த அகங்காரம் வளர்ந்ததுனால வெளிப்படுகின்ற செயல் தீவினை. இந்த அகங்காரத்தை வளர்க்கக்கூடிய செயல் எதுவோ அது நல்வினை. நல்வினை ஆரம்பிக்கும் போது நல்வினையாக இருக்கும், தொடர்ந்து நல்வினை 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 செய்ய செய்ய இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக மயங்கி மயக்கத்தின் வளாக அகங்காரத்தை பற்றும். அந்த பிறப்பினுடைய ரகசியம் என்னென்னா, அவிச்சைங்கிற மயக்கம் என்கின்ற ஏதோ ஒரு இருளிலிருந்து வெளிப்படுவதற்கு தான் இந்த உயிரே பிறப்பெடுக்குது. அந்த பிறப்பினுடைய செயல்பாடே அகங்காரம், அதனால் வருவது அவா, அதனால் வருவது காமம் வெகுளி. இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா தீரணும் அப்படின்னா, அப்போ காமம் வெகுளி தீருது, அவா தீருது, ஆனாலும் இன்னும் அகங்காரம் தீரணும்னா இந்த வினை நல்வினை என்று நினைச்சு செஞ்சோம்னா அதில் இன்னும் அகங்காரம் வளர ஆரம்பிக்கும். அதனால தான் மயக்கமாகிய அறியாமையாகிய அவிச்சையினால் வரக்கூடியது தான் நல்வினையும் தீவினையும். ஒன்று, முழுசாக அகங்காரம் ஆணவம், இதுதான் அசுரர்கள். ஆரம்பிக்கும் போது அசுரர்கள் கூட நல்வினையாக தான் செஞ்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்கள அறியாமையே அவங்களுக்குள்ள இந்த அகங்காரம் அமகாரம் வளர வளர அது முழுமையாக எட்டிய பிறகு அங்கிருந்து வெளிப்படுவது தீவினை. அப்போ தீவினை அகங்காரம் அமகாரத்தினுடைய வெளிப்பாடு, நல்வினை அகங்காரம் அமகாரத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பாக மாறிடும். அதனால்தான் வினை என்பது வினை, அந்த வினை நல்வினை தீவினை என்ற இரு வினையும் கடந்து இதுக்கு முன்னாடி சொன்னார் இறைவனுடைய இறைமை குணம் என்னென்னா, அவனுக்கு வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை, அவனுக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை, வெறும் செயல் மட்டும்தான் இருக்குது. பகவத்கீதையில் பகவானும் சொல்லுவார், அகர்மத்தில் கர்மத்தையும் கர்மத்தில் அகர்மத்தையும் அறிபவன் ஞானி. எந்த செயலை செஞ்சாலும் வினையை செய்யுங்க, வினை பயனை விளைவிப்பவனாக மாறிவிடாதே அப்படின்னு சொல்லுவார். அப்படி தான் ஒவ்வொரு செயலினுடைய அந்த பலன் நம்மை சார்ந்ததில்லை, பலனை பொறுத்து தான் அது நல்வினையாக தீவினையான்னு பாகுபடும். அதனால் வினையை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவனுக்கு நல்வினை இல்லை தீவினை இல்லை. தொடர்ந்து ஆற்றில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது எந்த தடை வந்தாலும் ஏதாவது ஒரு வழி மாறி இடம் மாறி ஓடும் வழியே எங்கேயும் போய் முற்றுப்பட்டு நிற்காது. அப்படி இயங்குகின்ற பொருள் பாகியல் தன்மையோட, பாகியல் தன்மை எதுக்கு இருக்கோ அதுதான் நகர முடியும். அப்போ பாகியல் தன்மை என்பது தான் தனது என்கின்ற இருப்பே இல்லாத ஒன்று, அப்படியே தானாக பரவும். அதுக்கு பேர் பரவும் தன்மை, விஸ்காசிட்டி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி எதுக்கு கம்மியோ அதுக்கு ஃப்ளூயிடிட்டி, பாயும் தன்மை அதிகம். அப்போ பாயும் பொருளாக இருக்கணும் அப்படின்னா பற்றுகின்ற தன்மை விடணும். பற்றுகின்ற தன்மை இல்லாத பொருள் திரவம். இன்னும் பற்றுகின்ற தன்மை குறைஞ்சதுன்னா வாயு. அப்போ பற்றுகின்ற தன்மை குறைய குறைய அதனுடைய பரவும் தன்மை, ஃப்ளூயிடிட்டி கூடும். அப்படித்தான் எந்த வினையும் என்னை பற்றவனா, வினை மட்டும்தான் இங்கே வேணும், பாயுகின்ற தன்மை மட்டும்தான் வேணும். வழியே அந்த நீர் செல்லுகின்ற வழியில் யாருக்கு என்னவாக பயன்படணும் தெரியாது. அந்த நீர் பல நேரங்களில் தீர்த்தமாக, பல நேரங்களில் விவசாய நிலமாக, பல நேரங்களில் கழிவு நீராக, பல நேரங்கள் பல்வேறுபட்ட தன்மையாக இருந்தாலும் நீரை பொறுத்த வரைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பது தான் நீரின் தன்மை. அப்படி தான் வினை செய்து கொண்டிருப்பது தான் ஒரு கர்ம யோகியாக இருக்க வேண்டும். வழியே அவனுக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை. தீவினை என்பது அகங்காரத்தின் வெளிப்பாடு, நல்வினை என்பது அகங்காரத்தை ஊக்குவிக்கும் மற்றொரு வினை. ரெண்டுத்தையும் விடுங்கன்றார். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் அவிச்சை என்கின்ற மயக்கம்தான், அறியாமை தான்.
அப்போ மயக்கம் பற்றி வருகின்ற நல்வினை தீவினை இரண்டையும் உளவாகா. எப்போ இந்த மாதிரி நல்வினையும் எனக்கு தீவினையும் வராது, ஆனால் வினை செஞ்சிட்டே இருப்பேன், இது ரெண்டும் எனக்கு நல்வினை தீவினைன்ற எண்ணமே வராமல், அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே வராமல், மயக்கமே தெரியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே உபாயம் சொல்கிறாரு. இறைவனை தவிர இறைவனுடைய மெய்மையான இறைவனுடைய உண்மையான அந்த இலக்கணங்களை பேசுவதை தவிர புகழ்வதை தவிர மற்ற சாதாரண விஷயங்களை புகழ வேண்டிய அவசியம் இல்லையா? அப்போது இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு, இறைவனது மெய்மை சேர்ந்த புகழை விரும்பினாரிடத்து. இதுக்கு பரிமேலழகர் உரை எழுதுகிறாரு, இறைமை குணங்கள் இளராயினரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள். உண்மையிலேயே ஒருத்தனுக்கு இறைமை குணமே இருக்காது, அப்படி குணமில்லாதவனே ஆகா ஓகோன புகழ்கிறத முதல்ல நிறுத்துங்க. உண்மையாகவே இந்த வாயால் புகழ வேண்டுமானா, ஒன்று இறைமை குணத்தோடு இருக்கக்கூடிய அவனோட அடியாரை புகழலாம். என்ன இது முன்னாடி படலாம் சொன்னார், வேண்டுமை வேண்டாதான் இலான் அடி சேர்ந்தார்க்கு. அப்படிப்பட்ட ஒரு அடி சேர்ந்த அப்படிப்பட்ட ஒரு இறைமை குணத்தோடு இருக்கிறவனை புகழலாம், அது அவனுடைய அடியாரை புகழலாம், தொண்டர்களை புகழலாம், அல்லது இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய திருவருளை புகழலாம். அப்போ இறைவனுடைய திருவருளையும் இறைவனுடைய மேன்மைகளையும் இறைவனுடைய அடியார்களையும் புகழ்வதனால் மட்டும்தான் இந்த வினைக்கு நல்வினை தீவினை என்கின்ற எண்ணத்திலிருந்து இந்த மனம் விடுபடும். அப்போ மயக்கத்தினால் வரக்கூடிய இந்த வினைகளை ரெண்டாக பிரிக்கிறாரு, நல்வினை தீவினை. அதுக்கு காரணம் அகங்காரம், ஒன்று உச்சத்தில் இருக்கும், இன்னொன்று அகங்காரத்தை உருவாக்கும். இது ரெண்டுமே இல்லாமல் ஒரு வினையாற்றம்னா அதுக்கு ஒரே வழி, எந்த செயலுக்கும் எல்லாம் இறை செயல். சில நேரத்தில் சொல்லுவாங்க புகழும் பாவம் எல்லாம் இறைவனுக்கே அப்படின்னு, அது கூட இல்லை, அவனுடைய அடியாரையினுடைய செயல்களை கண்டு புகழலாம். இந்த மாதிரி நம்மாழ்வார் பெரிய ஆழ்வார்கள் தொண்டர் புராணம் இயற்றிய பெரிய புராணத்தினுடைய நாயகர் இவர்களையெல்லாம் நாம் புகழலாம். இப்படிப்பட்ட அடியார்களை புகழ்வதும் இறைவனுடைய திருவருளை புகழ்வதும் தான் இந்த நல்வினை தீவினை என்கின்ற வினை பயன்களிலிருந்து விடுபட முடியுமா? இப்படிப்பட்ட உபாயத்தையும் சொல்லி இறைநிலைய தன்மையை இந்த மனம் உணர்வதற்கான அந்த வழிகளையும் சொல்வது தான் வள்ளுவருடைய குரலும் அதற்கான பரிமேலழகனுடைய உரையும். இறைவனையும் இறைநிலையும் உணர வேண்டுமானால் இறைவனையும் இறைநிலையும் உணர்ந்தவர்களை புகழ்வோம், அவனுடைய அடியார்களை புகழ்வோம், மற்றவர்களை பேசலாம் புகழணுமா சிந்தித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.